ஹலோ எவ்ரிபடி வெல்கம் பேக் டு யுவர் சேனல். நான் உங்கள் கார்த்திக். இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி நீங்கள் உங்களோட வெப்சைட்டுக்கு ஒரு லோகோவை கிரியேட் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கப்புறமா எப்படி நீங்கள் ஒரு சைட் ஐக்கனை வந்து கிரியேட் பண்ணுறது, அதாவது என்னென்னா எப்படி நீங்கள் ஒரு ஃபேவைக்கனை வந்து கிரியேட் பண்ணுறது, அதை பற்றியும் நான் உங்கள் கிட்ட இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் கிரியேட் பண்ண லோகோ ஃபேவைக்கனை எப்படி நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுறது, எப்படி நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணுறது, அதை பற்றியும் நான் உங்கள் கிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கப்புறமா எப்படி நீங்கள் ஒரு பிளகின் மூலிமா உங்களோட சைட் ஐக்கனை வந்து சேஞ்ச் பண்ணுறது, அதை பற்றியும் நான் உங்கள் கிட்ட இந்த வீடியோவில் சொல்ல போறேன். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, நீங்க இன்னும் டொமைன் ஹோஸ்டிங் வாங்கலீனா, நீங்க ஹோஸ்டிங்கர் மூலமா அஃபோர்டபிள் ரேட்ல ஒரு டொமைன் ஹோஸ்டிங்கை நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம். எப்படி வந்து பர்சேஸ் பண்றது, எப்படி வந்து ஒரு ஹோஸ்டிங் வந்து செட்டப் பண்றது, எல்லாமே நான் பிராக்டிகலா பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கலீனா அந்த வீடியோட லிங்க் கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்க வாட்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஹோஸ்டிங்கர் வெப்சைட்டோட லிங்க் கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கூப்பன் கோட் இருக்கு கிங் கேப்லர், அதை நீங்க யூஸ் பண்ண மறந்துடாதீங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா டிஸ்கவுண்ட் கிடைச்சிரும். இப்போ வாங்க நம்ம ஸ்டேட்டா டாபிக் உள்ள போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் வந்துடுறேன். இந்த வீடியோவில் எப்படி நீங்கள் உங்களோட வெப்சைட்டுக்கு ஒரு லோகோ கிரியேட் பண்ணுறது, அது எப்படின்னு நான் உங்ககிட்ட ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கப்புறமா எப்படி நீங்கள் உங்களோட வெப்சைட்டுக்கு ஒரு சைட் ஐக்கனை வந்து கிரியேட் பண்ணுறது. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா கூகுளுக்கு ஒரு சைட் ஐக்கன் இருக்குது, கேன்வாக்கு ஒரு சைட் ஐக்கன் இருக்குது, அதுக்கப்புறமா வேர்ட்ப்ரெஸ்க்கு ஒரு சைட் ஐக்கன் இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் எப்படி உங்களோட வெப்சைட்டுக்கு ஒரு சைட் ஐக்கனை வந்து கிரியேட் பண்ணுறது, அது நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களோட வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் நேம் ஷோ ஆகும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா விசிட் சைட் இருக்கும், அது மேல கிளிக் பண்ணி நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ண உடனே உங்களோட வெப்சைட் ஓபன் ஆயிரும். இப்போ நீங்க உங்களோட வெப்சைட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம், இப்போ நீங்க உங்களோட வெப்சைட்டுக்கு ஒரு லோகோ கிரியேட் பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த லோகோட டைமென்ஷன் என்னது அதை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா சைட் ஐக்கனோட டைமென்ஷன் என்னது அதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, இங்க மேல பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அது மேல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அங்க பாத்தீங்கன்னா சைட் ஐடென்டிட்டி அது மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அது மேல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா சைட் ஐடென்டிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது, அது மேல நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா லோகோக்கு பக்கத்துல சேஞ்ச் லோகோன்னு இருக்கு, அது மேல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட வெப்சைட்டோட லோகோட டைமென்ஷன் இங்க பாத்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகுது, அதாவது என்னன்னா 350x70 pixels அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க இந்த வெப்சைட்டுக்கு ஒரு லோகோ கிரியேட் பண்றீங்கன்னா இந்த டைமென்ஷன் தான் நீங்க யூஸ் பண்ணி ஆகணும், அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும். இல்லைன்னா நீங்க வேற என்ன பண்ணலாம், சப்போஸ் உங்களுக்கு டைமென்ஷன் தெரியலன்னா நீங்க என்ன பண்ணுங்க, கூகுளில் போயிட்டு உங்களோட தீம் நேம நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த இடத்துல ஜென்ரேட் ப்ரெஸ் தீம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால நான் வந்து ஜென்ரேட் ப்ரெஸ் தீம் அப்படின்னு இங்க என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ ஜென்ரேட் ப்ரெஸ் தீம் நான் என்டர் பண்ணதுக்கப்புறம் வெப்சைட் லோகோ டைமென்ஷன் அது மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா வெப்சைட் லோகோ டைமென்ஷன், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைஸ்னு கூட ஷோ ஆகுது. ஸோ அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்கள், சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்டோட லோகோட டைமென்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த டைமென்ஷனில் தான் நீங்கள் ஒரு லோகோவை கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் எந்த தீம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த தீமை நீங்கள் என்டர் பண்ணி வெப்சைட் லோகோ சைஸ் அது மாதிரி நீங்கள் என்டர் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டைமென்ஷன் தெரிஞ்சிடும். இப்போ லோகோட சைஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, canva.com வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க. வேணும்னா இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்க இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்க உங்களோட மொபைல் போன் மூலமா கூட நீங்க ஒரு லோகோவை தாராளமா கிரியேட் பண்ணலாம். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இங்க மேல பாத்தீங்கன்னா கிரியேட் அ டிசைன் இருக்கு, அது மேல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா கஸ்டம் சைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், இங்க பாத்தீங்கன்னா கஸ்டம் சைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது, அது மேல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா டைமென்ஷன் 350x70 pixels அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல 350 அப்படின்னு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஹைட்ல எவ்வளவு வரும்னா 70 pixels நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா கிரியேட் நியூ டிசைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அது மேல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இது மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓபன் ஆயிரும். இப்போ இதுல என்னன்னா இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம், கேன்வாஸ்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த இடத்துல நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லோகோவை கிரியேட் பண்ணிக்கோங்க. எப்படி கிரியேட் பண்றது நான் உங்ககிட்ட ஷோ பண்றேன். நான் உங்களுக்கு சாம்பிளா ஒரு போட்டோகிராஃபி ரிலேட்டட் லோகோ கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, இங்க பாத்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அது மேல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் சப்போஸ் நீங்க எந்த எலிமெண்ட் சர்ச் பண்றதா இருந்தாலும் நீங்க இந்த இடத்துல சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சன்கிளாஸ் இல்லைன்னா வந்து போட்டோகிராஃபி, அது மாதிரி நான் ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட்ஸை வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் போட்டோகிராஃபின்னு சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எலிமெண்ட்டை நீங்கள் இந்த இடத்துல சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே போட்டோகிராஃபின்னு என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணதுக்கப்புறம் சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே எலிமெண்ட்ல சர்ச் பண்ணதுக்கப்புறம் எக்கச்சக்கமான எலிமெண்ட் வந்திருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு பிடிச்ச எலிமெண்ட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த எலிமெண்ட்டை யூஸ் பண்ண போறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃப்ரீ எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு, அதை நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த எலிமெண்ட்டை யூஸ் பண்ணோம்னா நீங்க என்ன பண்ணுங்க, இது மேல கிளிக் பண்ணி அப்படியே டிராக் பண்ணி நீங்க இந்த கேன்வாஸ்ல விட்டுருங்க, அவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். இப்போ இந்த எலிமெண்ட் வந்து விசிபிளா இல்லை.
அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா இந்த எலிமெண்டோட கலரை சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ இங்க மேல பாத்தீங்கன்னா கலர்னு ஒரு ஆப்ஷன் வரும், அது மேல நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா பிளாக் கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா விசிபிளா இருக்கு. ஸோ நீங்க வேற என்ன பண்ணலாம்னா இந்த ப்ளூ இல்லைனா இந்த கலரை கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா வந்து பிளாக் வந்து கரெக்டா இருந்துச்சு. ஸோ நான் வந்து பிளாக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் சப்போஸ் நீங்க இந்த எலிமெண்டோட டிரான்ஸ்பர்மேஷன் நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அதாவது என்னன்னா நீங்க இந்த சின்னது பெருசு அது மாதிரி நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க இல்ல இப்படி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சப்போஸ் நீங்க ஆல் சைட்ல இருந்து ஈக்குவலா நீங்க அந்த டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஆல்ட் கீயை பிரஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க இது மாதிரி நீங்க டிராக் பண்ணுங்க. அவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். ஸோ நீங்க இதை ஈஸியா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சைஸ்ல நீங்க வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, நீங்க இதை சென்டர் அலைன் பண்ணிக்கோங்க. சென்டர் அலைன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா வெப்சைட்டோட நேம் என்டர் பண்ண போறேன். அதாவது என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வெப்சைட் நேம் வந்து வேர்ட்பிரஸ் ட்ரெய்னிங் தமிழ் அது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க அந்த வெப்சைட்டோட நேம் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா இங்க பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும், அது மேல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஆட் அ ஹெட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது, அது மேல கிளிக் பண்ணி டிராக் பண்ணி அப்படியே நீங்க இங்க விட்டுருங்க. அவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க உங்களோட வெப்சைட்டோட நேம் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா எக்ஸாம்பிளுக்கு போட்டோகிராஃபி எக்ஸ் ஒய் ஜெட் அது மாதிரி நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா போட்டோகிராஃபி எக்ஸ் ஒய் ஜெட் அது மாதிரி நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ நீங்க இந்த டெக்ஸ்டோட ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஃபாண்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும், அது மேல கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபாண்ட் இருக்கு. ஸோ நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபாண்ட்டை நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். எக்கச்சக்கமான ஃப்ரீ ஃபாண்ட்லாம் இருக்கு, அதை நீங்க ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபாண்டை யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் சப்போஸ் நீங்க இந்த ஃபாண்டோட சைஸை நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஃபாண்ட் சைஸ்னு இருக்கு. ஸோ இது மேல கிளிக் பண்ணி நீங்க பெருசு சின்னது அது மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க ஃபாண்ட் சைஸை வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும்னு தோணுது. ஸோ நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து கரெக்டா இருக்குன்னு தோணுது. ஸோ நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நீங்க இந்த டெக்ஸ்டோட கலரை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் கலர்னு ஒரு ஆப்ஷன் வரும், அது மேல கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இந்த டெக்ஸ்டோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி. அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணலாம்னா சப்போஸ் இந்த டெக்ஸ்ட் வந்து போல்டா பண்ணோம்னா நீங்க என்ன பண்ணலாம், இங்க பாத்தீங்கன்னா போல்டுனு ஒரு ஆப்ஷன் வரும், அது மேல கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டெக்ஸ்ட் வந்து போல்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா சப்போஸ் நீங்க இட்டாலிக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க இட்டாலிக் கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி போல்டு கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த சென்டர் லைன் இப்போதைக்கு தேவைப்படாது. அதுக்கப்புறமா சப்போஸ் இந்த வேர்டிங்ஸ்ல வந்து ஸ்மால் லெட்டர்ல இருக்கு, அதை நீங்க கேபிட்டல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா மோர்னு ஒரு ஆப்ஷன் வரும், அது மேல கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா அப்பர் கேஸ்னு ஒரு ஆப்ஷன் வருது, அது மேல கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இது எல்லாமே கேபிட்டலா மாறிடும். சோ இது மாதிரி நீங்க அப்பர் கேஸா கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணுங்க இந்த இடத்துல நீங்க உங்களோட வெப்சைட்டோட நேம் நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சப்போஸ் உங்களோட வெப்சைட்டுக்கு ஏதாச்சும் ஸ்லோகன்லாம் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்க டைப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சப்போஸ் உங்களோட வெப்சைட்டுக்கு ஏதாச்சும் டேக் லைன்லாம் நீங்க ரெடி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க அதை டைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஆல்ட் கீ பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டெக்ஸ்ட் மேல நீங்க கிளிக் பண்ணி அப்படியே டிராக் பண்ணி நீங்க கொண்டு வாங்க. அவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். அதுக்கப்புறமா சப்போஸ் உங்களோட வெப்சைட்டுக்கு ஏதாச்சும் டேக் லைன்லாம் இருந்துச்சுன்னா நீங்க இந்த இடத்துல அதை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா கேப்சரிங் மூமெண்ட்ஸ் ஆஸ் மெமரிஸ் அது மாதிரி நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேக் லைனை வந்து டைப் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது என்னன்னா கேப்சரிங் மூமெண்ட்ஸ் ஆஸ் மெமரிஸ் அது மாதிரி ஒரு டேக் லைனை வந்து டைப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க சப்போஸ் இது ரொம்பவே பெருசா இருந்துச்சுன்னா நீங்க இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணிருங்க. ஸோ ரொம்பவே கம்மியா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க இதை வந்து நீங்க லோவர் கேஸ்ல நீங்க வச்சிருங்க. அவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். அதுக்கப்புறமா நீங்க வேணும்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து இதை சைட் அலைன் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து கரெக்டா இருக்கு. ஸோ இது மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு டேக் லைனை டைப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்க வேணும்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்க ஒரு லோகோவை ரொம்பவே ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க உங்களோட லோகோவை கிரியேட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அந்த லோகோவை எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னா இங்க மேல பாத்தீங்கன்னா டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் வரும், அது மேல கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைல் டைப் வந்து பிஎன்ஜியா இல்லைனா வந்து ஜேபேகா அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க பிஎன்ஜியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நானே பாத்தீங்கன்னா பிஎன்ஜியை தான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஸோ நீங்க இந்த பிஎன்ஜி மேல செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் வரும், அது மேல கிளிக் பண்ணி நீங்க உங்களோட லோகோவை ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அந்த லோகோ டவுன்லோட் ஆயிடுச்சு. அந்த லோகோ எப்படி பாக்க இருக்கு நான் உங்ககிட்ட ஷோ பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா டவுன்லோட் மேல கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லோகோ நான் உங்ககிட்ட ஓப்பன் பண்ணி காமிச்சிறேன். ஸோ நம்ம லோகோ பார்க்க இப்படிதான் இருக்கு. ஸோ இது மாதிரி நீங்க உங்களோட வெப்சைட்டுக்கு ஒரு லோகோ ரொம்பவே ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்க ஒரு லோகோவை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லோகோவை கம்ப்ரஸ் பண்ணி நீங்க உங்களோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணுங்க. எதுக்கு அந்த லோகோவை கம்ப்ரஸ் பண்ணி நீங்க உங்களோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னா அப்பதான் உங்களோட வெப்சைட் வந்து ஃபாஸ்டா இருக்கும். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க கூகுள்ல போயிட்டு கம்ப்ரஸ் பிஎன்ஜி அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்க
கம்ப்ரஸ் பிஎன்ஜி அப்படின்னு இங்க டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்க சர்ச் பண்ணிக்கோங்க, உங்க முன்னாடி ஃபர்ஸ்ட் வெப்சைட் வரும், அது மேல நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ண உடனே இங்க பாத்தீங்கன்னா அப்லோட் ஃபைல் அப்படின்னு வருது. ஸோ இந்த இடத்துல நீங்க உங்களோட லோகோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இங்க எக்ஸாம்பிளுக்கு நான் இதே என்ன பண்றேன், டிராக் பண்ணி இங்க அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா 69% மைனஸ் பண்ணி இது கம்ப்ரஸ் பண்ணிடுச்சு. ஸோ கம்ப்ரஸ் பண்ணதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஆல்னு இருக்கும், அது மேல கிளிக் பண்ணி நீங்க உங்களோட கம்ப்ரஸ் பண்ண லோகோவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க அந்த கம்ப்ரஸ் பண்ண லோகோவை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லோகோவை இப்ப நம்ம வெப்சைட்ல அப்லோட் பண்ண போறோம். சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட வெப்சைட் போய்க்கோங்க. அதுக்கப்புறமா இங்க மேல பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது, அது மேல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அங்க பாத்தீங்கன்னா சைட் ஐடென்டிட்டி அது மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், அது மேல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிட்டு இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா சைட் ஐடென்டிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது, அது மேல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா சேஞ்ச் லோகோன்னு இருக்கு, அது மேல நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா அப்லோட் ஃபைல்னு இருக்கு, அது மேல கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அந்த கம்ப்ரஸ் பண்ண லோகோ ஃபைல நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ டக்குன்னு நான் அதை அப்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா இங்க பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண ஃபைல நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா பிஎன்ஜி இருக்கு, அது அப்படியே டிராக் பண்ணி இங்க டிராப் ஃபைல்ஸ் டு அப்லோட்னு இருக்கு, அது மேல நான் டிராப் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து அது அப்லோட் ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்க உங்களோட லோகோவை ஈஸியா அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க உங்களோட லோகோவை அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா செலக்ட் ஒரு ஆப்ஷன் வரும், அது மேல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து கரெக்டான டைமென்ஷன்ல தான் ஒரு லோகோவை கிரியேட் பண்ணிருக்கோம். சோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்கிப் கிராப்பிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அது மேல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம லோகோ ஈஸியா அப்லோட் ஆயிரும். சோ இது மாதிரி நீங்க உங்களோட லோகோவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க உங்களோட வெப்சைட்டுக்கு எப்படி ஒரு சைட்டைக்கனை வந்து கிரியேட் பண்றது அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ சைட்டைக்கனோட டைமென்ஷன் இவங்க இங்க சொல்லியிருக்காங்க என்னன்னா 512x512 pixels அது மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, கேன்வா போய்க்கோங்க, இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நீங்க கேன்வா போனதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா கிரியேட்டர் டிசைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது, அது மேல நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கஸ்டம் சைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது, அது மேல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல 512 அது மாதிரி நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா கிரியேட் நியூ டிசைன் அது மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், அது மேல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இது மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓபன் ஆயிரும். சோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சைட் ஐக்கனை நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. சோ சைட் ஐக்கன் எப்படி கிரியேட் பண்றது அது நான் உங்ககிட்ட ஷோ பண்றேன். சோ இங்க பாத்தீங்கன்னா எப்படி வந்து இங்க ஒரு சைட் ஐக்கன், அதுக்கப்புறமா இது ஒரு சைட் ஐக்கன், இது எல்லாமே நம்ம சைட் ஐக்கன் தான் சொல்லுவோம். சோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட லோகோவே என்ன பண்ணுங்க, சைட் ஐக்கனா நீங்க பிளேஸ் பண்ணிருங்க. சோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா இங்க பாத்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வருது, அது மேல நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ரீசெண்டா இந்த எலிமெண்ட்டை யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படியே நீங்க இதை பிடிச்சி அப்படியே டிராக் பண்ணி நீங்க இங்க விட்டுருங்க, அவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். இப்போ வந்து இது விசிபிளா இல்ல, அதுக்கு நான் என்ன பண்ண போறேன், இதோட கலரை சேஞ்ச் பண்ண போறேன். நான் இதை வந்து பிளாக் கலரா மாத்திடுறேன். மாத்தினதுக்கு அப்புறம் இப்போ இது விசிபிளா இருக்கு. ஸோ இப்போ நீங்க இதை என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சென்டர் அலைன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா சென்டர் அலைன் மாதிரி இங்க லைன்ஸ்ல வரும், அது மாதிரி நீங்க சென்டர் அலைன் பண்ணிக்கோங்க. சென்டர் அலைன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச டைமென்ஷன்ல நீங்க வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து இப்ப கரெக்டா இருக்குன்னு தோணுது. சப்போஸ் நீங்க உங்களோட வெப்சைட்டுக்கு சைட் ஐக்கனை கிரியேட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் வரும், அது மேல கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, பிஎன்ஜியை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் வருது, அது மேல கிளிக் பண்ணி நீங்க உங்களோட வெப்சைட்டுக்கு சைட் ஐக்கனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் நான் உங்ககிட்ட ஷோ பண்றேன். ஸோ இங்க மேல பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் இதை நான் ஓபன் பண்ணி காமிச்சறேன். சோ இதுதான் நம்ம வெப்சைட்டுக்கு சைட் ஐக்கன் சொல்லலாம். இப்போ நீங்க கிரியேட் பண்ண சைட் ஐக்கனை எப்படி உங்களோட வெப்சைட்ல அப்லோட் பண்றது அதை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க கிரியேட் பண்ண சைட் ஐக்கனை இந்த வெப்சைட்ல கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க. அந்த கம்ப்ரஸ் பண்ண இமேஜ நீங்க உங்களோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணிக்கோங்க. சோ நீங்க என்ன பண்ணுங்க, நான் ஆல்ரெடி பண்ணி காமிச்ச மாதிரி தான் அந்த இமேஜ நீங்க இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த இமேஜ் வந்து கம்ப்ரஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட வெப்சைட்ல போயிட்டு அந்த கஸ்டமைஸ் ஆப்ஷன் வரும், அது மேல கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா சைட் ஐக்கன் ஒரு ஆப்ஷன் வருது. சோ இங்க பாத்தீங்கன்னா செலக்ட் சைட் ஐக்கன் இருக்கும், அது மேல நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அப்லோட் ஃபைல்னு இருக்கும், அது மேல கிளிக் பண்ணி நீங்க அந்த கம்ப்ரஸ் ஆன இமேஜ நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. சோ நான் இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அந்த கம்ப்ரஸ் ஆன சைட் ஐக்கனை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும், அது மேல கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த சைட் ஐக்கன் வந்து அப்டேட் ஆயிரும். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சைட் ஐக்கன் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. சோ இது மாதிரி நீங்க ஈஸியா உங்களோட வெப்சைட்டுக்கு ஒரு சைட் ஐக்கனை கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். சோ இப்படிதான் நீங்க உங்களோட வெப்சைட்டுக்கு ஒரு லோகோ அதுக்கப்புறமா சைட் ஐக்கனை கிரியேட் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கப்புறமா நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களால வந்து ஒரு சைட் ஐக்கனை கிரியேட் பண்ண முடியலன்னா நீங்க என்ன பண்ணுங்க, கூகுளில் போயிட்டு ஐக்கன் ஃபைண்டர் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சர்ச் பண்ணியிருக்கேன்.
ஸோ அது மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வெப்சைட் இங்கே பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும், அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஐக்கன்லாம் கிடச்சிரும், அதாவது என்னென்னா சைட் ஐக்கன்லாம் கிடச்சிரும். ஸோ அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டேன். ஸோ ஃபோட்டோகிராஃபின்னு சர்ச் பண்ணதுக்கப்புறம் அங்கே சில ஐக்கன்ஸ்லாம் வரும், அதை நீங்கள் வேணும்னா ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்ல நிறைய ஐக்கன்ஸ் இருக்கும், அதை நீங்கள் ஃப்ரீயாக உங்களோட வெப்சைட்ல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நான் சொன்னேன் இந்த கேன்வாவில் உங்களால் வந்து ஒரு லோகோ அதுக்கப்புறமா இந்த சைட்டைக்கனை வந்து கிரியேட் பண்ணுறது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கூகுளில் போயிட்டு அப்படியே நான் பேக் வந்துக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸ்டென்சில்னு சர்ச் பண்ணிக்கோங்க. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கேன்வா மாதிரி தான். ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வேணும்னா அதில் கூட நீங்கள் ஒரு சைட் ஐக்கன் அதுக்கப்புறமா லோகோவை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட் வரும், அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே இதில் சில லிமிடேஷன்லாம் இருக்கும், ஸோ அதை தாண்டி தான் நீங்கள் ஒரு லோகோ அதுக்கப்புறமா சைட் ஐக்கனை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வேணும்னா இந்த வெப்சைட்டை கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்க இந்த ஸ்டென்சில் வெப்சைட் மூலமா ஒரு லோகோ அதுக்கப்புறமா சைட் ஐக்கனை நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா இதோட ஃப்ரீ வெர்ஷனை நீங்க யூஸ் பண்ணுங்க, எதுவுமே நீங்க பே பண்ணாதீங்க. இந்த லோகோ கிரியேட் பண்றதுக்கு அதுக்கப்புறமா ஒரு சைட் ஐக்கனை வந்து கிரியேட் பண்றதுக்கு எதுக்குமே வந்து நீங்க பே பண்ணாதீங்க, நீங்க ஃப்ரீயாவே கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் எப்படி வந்து ஒரு லோகோ அதுக்கப்புறமா கிராஃபிக் டிசைன் ஒர்க்ல பண்றேன்னா எனக்கு வந்து இந்த போட்டோஷாப் அதுக்கப்புறமா இல்லஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண தெரியும். ஸோ அதனால நான் இதை வச்சு தான் கிரியேட் பண்ணுவேன். ஸோ நீங்க கூட என்ன பண்ணலாம்னா இந்த போட்டோஷாப் அதுக்கப்புறமா இல்லஸ்ட்ரேட்டர்ல கூட ஒரு லோகோ இல்லைனா நீங்க சைட் ஐக்கனை கிரியேட் பண்ணலாம். இப்போ நீங்க உங்களோட வெப்சைட்டோட சைட் ஐக்கன் அதாவது என்னன்னா ஃபேவைக்கனை எப்படி நீங்க ஒரு பிளகின் மூலமா சேஞ்ச் பண்றது அதை பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நான் இந்த ரெண்டு வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, டேஷ்போர்ட் போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா பிளகின் ஒரு ஆப்ஷன் வரும், அதுக்கப்புறமா இங்க பாத்தீங்கன்னா ஆட் நியூன்னு இருக்கும், அது மேல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ஆட் நியூ மேல கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா சர்ச் பிளகின் இருக்கும், அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, ஃபேவ் ஐக்கன் அது மாதிரி நீங்க சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்க ஃபேவ் ஐக்கன் என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்க சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணதுக்கப்புறம் உங்க முன்னாடி நிறைய ரிசல்ட் வரும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஃபேவைக்கன் பை ரியல் ஃபேவைக்கன் ஜென்ரேட்டர் அது மாதிரி ஒரு பிளகின் இருக்கு, பை இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க இதை படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் நவுன்னு இருக்கும், அது மேலே கிளிக் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அங்க பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் அது மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆக்டிவேட்னு வருது, அது மேலே நீங்க கிளிக் பண்ணி இந்த பிளகினை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க அந்த பிளகினை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா எப்படி உங்களோட வெப்சைட்டோட ஃபேவைக்கன் வந்து சேஞ்ச் பண்ணலாம்னா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த அப்பியரன்ஸ்னு இருக்கும், அது மேலே ஹவர் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஃபேவைக்கன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அது மேல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இது மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓபன் ஆயிரும். சோ இங்க பாத்தீங்கன்னா செலக்ட் ஃப்ரம் தி மீடியா லைப்ரரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது, அது மேல கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க மீடியா லைப்ரரியில போயிட்டு நீங்க அந்த ஃபேவ் ஐக்கனை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா செலக்ட்னு இருக்கும், அது மேல கிளிக் பண்ணி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா ஜென்ரேட் ஃபேவ் ஐக்கன் இருக்கும், அது மேல கிளிக் பண்ணி நீங்க ஃபேவ் ஐக்கனை ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இப்பயும் இந்த லோகோ கிரியேட் பண்றல அதுக்கப்புறமா இந்த ஃபேவைக்கன் கிரியேட் பண்றல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனை கேளுங்க, அதுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன், நான் கண்டிப்பாக அதை சால்வ் பண்ண ட்ரை பண்றேன். இப்படிதான் நீங்க உங்களோட வெப்சைட்டுக்கு ஒரு லோகோ அதுக்கப்புறமா ஃபேவைக்கனை வந்து கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லோகோ ஃபேவைக்கனை நீங்க உங்களோட வெப்சைட்ல போயிட்டு நான் சொன்ன மாதிரி தான் நீங்க அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்க இன்னும் டொமைன் ஹோஸ்டிங் வாங்கலீன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ஹோஸ்டிங்கர் வெப்சைட்டோட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதில் கிளிக் பண்ணி நீங்க ஒரு டொமைன் ஹோஸ்டிங் நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி தான் ஒரு கூப்பன் கோட் இருக்கு கிங் கேப்லர், அதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா டிஸ்கவுண்ட் கிடைச்சிரும். ஸோ அந்த கூப்பன் கோடை நீங்க யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. சப்போஸ் வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணி அதோட ரீசன் என்ன நீங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க, அப்பதான் அதை நான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட ஆல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நம்ம சேனல்ல வர இந்த வேர்ட்பிரஸ் சீரீஸ் அதுக்கப்புறமா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆன்லைன் ஏர்னிங் இது மாதிரி வீடியோஸ்லாம் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. நம்ம சேனல் வேர்ட்பிரஸ் கோர்ஸோட ஒரு பிளேலிஸ்டே இருக்கு, நீங்க செக் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.